அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது ரோட்டு கடை முட்டை ஃப்ரைட் ரைஸ். இது நம்ம ரோட்டு கடையில் விரும்பி சாப்பிடுவோங்க. இன்றைக்கி வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது கூடவே மூணு முட்டை அடித்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மெதுவாக கிளறிக்கலாங்க. முட்டை ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க, முக்காவாசி வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்க, முக்காவாசி வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், பொடியான இருக்கிற பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடியான இருக்கிற வெங்காயம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். பொடியான இருக்கிற கேரட் சேர்த்துக்கலாங்க. பொடியான இருக்கிற பீன்ஸ், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் முட்டைகோஸ். ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு காய் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு நிமிஷம் வரைக்கும் எல்லா காயும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ அடுத்தது இது கூடவே வேக வச்ச பாசுமதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் சாதம் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரோட்டு கடை முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.